எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, மொத்தமாக 12 கிர்மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். வீடியோவில் பார்க்கக்கூடிய 12 மாடுகளும் பார்த்தோன்னாக்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்ல முடியாது, மொத்தமாக சொல்லிடுறேன். 12 மாடுகளில் 6 மாடு வந்து கறவை திறனில் உள்ளதாகவும் 6 மாடுகள் வந்து சினை பருவத்தில் உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த முதல்ல பார்த்த 6 கறவை திறன் உள்ள மாடுகள் வந்து, அதில் வந்து கிடாரி கன்றுகளும் இருக்குது, காளை கன்றுகளும் இருக்குது, ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி சினை பருவத்தில் உள்ள மாடுகள் வந்து நிறை மாத சினை மாடுகளும் இருக்குது, 8 மாதம் அந்த மாதிரியான சினை மாடுகளும் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடுகளோட பல் பார்த்தோம் அப்படின்னாக்க, 4 பல், 6 பல், இந்த மாதிரியான மாடுகள் விற்பனைக்கு இருக்குது. அதே மாதிரி ஈத்து பார்த்தோம்னாக்கா, 2வது ஈத்து, 3வது ஈத்து, இந்த மாதிரியான மாடுகள் தான் விற்பனைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாட்டோட உடலமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல உடலமைப்பாக தான் இருக்குது. மாடுகளோட மடிக்கட்டுகளும் நல்ல மடிக்கட்டுகளாக தான் இருக்குது. அதே மாதிரி அனைத்து மாடுகளுமே வந்து சுழி சுத்தம் பார்த்து தான் மாடு வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து மாடுகளும் குஜராத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்கே வந்து சேல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நண்பர். அதே மாடு வாங்கும்போது ஒவ்வொரு மாடும் பார்த்து தான் வாங்குகிறோம், சுழி பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி தான் மாடு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்று என்ற மாடாக இருந்ததுன்னா கன்றுக்கும் சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் மாடு வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடுகளோட கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 12-14 லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு மாட்டுக்கிட்டேயும் சாலிடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து காளை கன்றுன்ற மாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், கிடாரி கன்றுன்ற மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாக 12 மாடுகள் விற்பனைக்கு இருக்குது. ஆல்ரெடி இவரோட பண்ணையில் வந்து நிறைய மாடுகள் வந்து விற்பனைக்கு போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. புது வரவாக இந்த 12 மாடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இந்த 12 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குனாக்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் இருக்குது ஸ்ரீ அரவிந்த் கௌசேவா அப்படின்ற பண்ணையில் தான் இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது. இந்த விற்பனைக்கு இருக்குது. இந்த பண்ணையோட ஓனர் பேர் வந்து பார்த்தோம்னாக்கா மிஸ்டர் மனோஜ்குமார். உங்களுக்கு இந்த கிர்மாடுகள் வேணும் அப்படின்னாக்க, கண்டிப்பாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதோட விலையை வந்து அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இதோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ₹85,000 இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் வந்து சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து விலை பிடிச்சிருந்தா மட்டும் கால் பண்ணி பேசுங்க. இந்த மாடுங்க எல்லாமே வட மாநிலத்திலேருந்து விற்பனைக்கு வர்றதுனால ஸோ ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நாட்டு மாடுகள் வளர்க்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடுகள் எல்லாமே வந்து பயனளிக்கும். சில நண்பர்கள் வந்து காங்கிரீஸ் தான் வளர்ப்பேன், கிர் தான் வளர்ப்பேன் அப்படின்ற நண்பர்களுக்கு வந்து இந்த மாடு பயனளிக்கும். ஜெஸ்ஸி, ஹெச்எஃப் அந்த மாதிரியான மாடுகள்லாம் இவங்கக்கிட்ட இல்லை. இது இந்த கிர் மாடு பண்ணிகிட்ருக்கேன்றாங்க. அதேமாரி உங்களுக்கு காங்கிரேஜ் மாடு வேணும் அப்படின்னாக்கா அவரை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டை வந்து குஜராத்லேருந்து இறக்குமதி பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து ட்ரைனிங் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது ஒரு டெய்ரி ஃபார்ம் அமைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு எப்படி ஷெட்டு அமைக்கிறது இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸும் கொடுக்குறோம். ஸோ மாட்டோட கறவை திறனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, மாட்டோட நோய் மேலாண்மை, இது மாதிரியான பல விஷயங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் அவரோட பண்ணையிலேயே தங்கி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகலாம். 2 நாள் 3 நாள்னாலும் ஃப்ரீயாகவே தங்கி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஆப்ஷனையும் நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை வந்து தனியாக வந்துடும். நமக்கு ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனை இருந்ததுனாலும் ஸோ அது ரீதியான சப்போர்ட்டுகளும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நண்பர் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்ற பட்சத்தில் நண்பர் மனோஜ்குமாரை காண்டாக்ட் பண்ணி
டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்து மாடு வாங்கலை அப்படின்னாலும் இவர்கிட்ட வந்து ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டைரி ஃபார்ம் அமைக்கிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரீ ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணலாம். மாடு வாங்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரைனிங்ஸ் கூட அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடு வாங்கினா தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணும் அப்படின்ற எந்த தாட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவு இருந்துச்சுனாக்கா எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆதரவு அளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.